சட்டீஸ்கர் மாநிலத்தில் பதினெட்டு சட்டசபை தொகுதிகளில் முதல் கட்ட தேர்தல் திங்களன்று நடக்கிறது இதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன டெல்லி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சட்டீஸ்கர் மிசோரம் ஆகிய ஐந்து மாநில சட்டசபைகளுக்கான தேர்தல் நவம்பர் பதினொன்றாம் தேதி துவங்கி டிசம்பர் நான்காம் தேதி வரை பல்வேறு கட்டங்களாக நடக்கிறது தொன்னூறு சட்டசபை தொகுதிகளை உள்ளடக்கிய சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளின் ஆதிக்கம் அதிகம் இருப்பதால் நவம்பர் பதினொன்று மற்றும் நவம்பர் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் இரு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது திங்களன்று முதல் கட்ட தேர்தல் நடக்கவுள்ள பதினெட்டு தொகுதிகளில் பனிரெண்டு தொகுதிகள் மாவோயிஸ்டுகளின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது ஓட்டுப்பதிவுக்கான பணிகளில் தேர்தல் அலுவலர்கள் மும்மரமாக ஈடுபட்டுள்ள அதே வேளையில் தேர்தல் நியாயமான முறையில் நடப்பதை உறுதி செய்வதற்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தேர்தலை புறக்கணிக்க மாவோயிஸ்டுகள் வேண்டுகோள் விடுத்துள்ளதால் அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்கும் வகையில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் முதல் கட்ட தேர்தலில் இருபத்தொன்பது லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து இருநூறு வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்காக நான்காயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன மொத்தம் நூற்று நாற்பத்தி மூன்று வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் சட்டீஸ்கரில் மூன்றாவது முறையாக தொடர்ந்து பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்குமா அல்லது காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றுமா என்பது டிசம்பர் எட்டாம் தேதி நடக்கும் ஓட்டு எண்ணிக்கையில் தெரிந்துவிடும்